ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது அறிவு தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற டைட்டில் கீழே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, தமிழக அமைச்சர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாண்புமிகு திரு பி கே சேகர் பாபு. இது ரொம்ப இப்போ ஃபேமஸ் இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர், இந்து சமயம் மற்றும் அறநிலைகளில் வந்து இவர் பார்த்துக்கிடுறாரு. அடுத்தது வந்து மாண்புமிகு முனைவர் பழனிவேல் தியாகராஜன், நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர். இவர் என்னெல்லாம் பார்த்துக்கிறாருன்னா, நிதித்துறை, திட்டம், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள், இது எல்லாத்தையும் வந்து மாண்புமிகு முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பார்த்துக்கிறாரு. மாண்புமிகு திரு சாமு நாசர், பால்வளத்துறை அமைச்சர், பால்வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி, இந்த ஆவின் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறது இவங்க தான். ஓகே. மாண்புமிகு திரு செஞ்சி கே எஸ் மஸ்தான், இவங்க பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர். சிறுபான்மையினர் நலம், நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்ஃப் வாரியம், இது எல்லாத்தையும் வந்து இவர் பார்த்துக்கிறார். மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வி அதாவது ஸ்கூல் எஜுகேஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உயர்கல்வி, அந்த சம்மந்தமாக நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுவும் வந்து ஸ்கூல் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிடலாம்னு நினைக்கிறேன். மாண்புமிகு திரு சிவ வி மெய்யநாதன், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, இதுகளை இவர் வந்து கவனிச்சுக்கிறாரு, திரு சி வி மெய்யநாதன். அடுத்தது மாண்புமிகு திரு சி வி கணேசன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். தொழிலாளர் நலன், மக்கள் தொகை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நகரம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா சி வி கணேசன், மாண்புமிகு திரு சி வி கணேசன். அடுத்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு திரு த மனோ தங்கராஜ், தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர். ஓகே. இந்த டெக்னாலஜி, சைபர் கிரைம், இந்த மாதிரி டெக்னாலஜிகள் துறைக்கு வந்து இவங்க தான். ஓகே. அடுத்தது மாண்புமிகு டாக்டர் மா மதிவேந்தன், சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம், இதுக்கு வந்து மாண்புமிகு டாக்டர் மா மதிவேந்தன். அடுத்தது மாண்புமிகு திருமதி என் கயல்விழி செல்வராஜ், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர், ஆதி திராவிடர் நலன், மலைவாழ் பழங்குடியினர் மற்றும் கொத்தடிமைகள் நல, தொழிலாளர்கள் நலன். ஸோ நம்ம ரெண்டு பெண் அமைச்சர்களை பார்த்துருக்குறோம். ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த அமைச்சர்கள் பட்டியல் முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யார் யார் ஐஏஎஸ் அதாவது ஆட்சி மன்றத்தில் இருக்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பொது அறிவு சம்மந்தமான வீடியோக்கள், குறிப்பாக உங்களுடைய எக்ஸாம்ஸ், எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற இதில் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.